படம் வந்து ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது. வெந்து தனிதுக்காடு சினம்க்கு வணக்கத்தை போடு அப்படின்ற மாதிரி இருக்கு. படத்தில் எல்லாமே பிடிச்சிருங்க, மியூசிக் பிடிச்சிருக்கு, டைரக்ஷன் பிடிச்சிருக்கு, அருண் விஜயோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு. போலீஸ் கேரக்டர் பண்ணாலும் நார்மலாக அப்படியே போயிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதுலேயும் அப்படி தான் போகுது. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்னா, மூவ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்குது. இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படமாக இருக்கு ப்ரோ. சமூகத்துக்கு தேவையான படம் நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. குழந்தைங்க முதற்கொண்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு நம்ம அடுத்து நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. மெசேஜ் நல்ல மெசேஜுங்க. இன்னைக்கு உள்ளதுக்கு கண்டிப்பாக நல்ல மெசேஜ் பண்ணியிருக்கோம். நல்ல மெசேஜ் அவர் கேஷுவலாக பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. இல்லை போர்லாம் அடிக்கலாங்க, கரெக்டாக போகுது. போர் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவையான படம் தான் அது. குழந்தைங்களாம் இப்போ நிறைய பாலியல் வன்புறுத்தி பண்ணுறாங்கள, அதுக்கான கதை தான் அது. என்ன சொல்கிறாங்கன்னா, கதையில் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும், யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம குழந்தையும் நம்ம தான் வந்து கேர் பண்ணிக்கணும். வெளியே என்ன நடக்குது, என்ன சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்றத எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக போகணும், ஸ்கூல் போகணும், கரெக்டாக வீட்டுக்கு வரணும், இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் கிளைமேக்ஸ் வந்து அருண் விஜய் சார் செமையாக பண்ணியிருக்காரு. என்னென்னா, அந்த கதைக்குள்ளே போய் உண்மையாகவே ஒரு ஒய்ஃப் இறந்துட்டா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா என்ன நம்ம வெளிப்படுத்துவோம், கோபத்தை வெளிப்படுத்துவோம், அந்த கோபம் ஹை பிக்சர் கோபம் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வெறி எல்லாருக்குமே அந்த கோபம் வரும். எனக்கு வந்துச்சு, இறங்கி அடிக்கணும் போல தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு சீன் அது சூப்பராக இருந்தது. ஜிஎன்ஆர் குமரவேல் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. கேமராமேன் கோபிநாத் சாரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாங் எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. சோஷியல் மெசேஜ் தான் நல்லா இருக்கு. எனக்கு ஹீரோ பிடிக்கும், அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அவர் நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காரு, அதுல உங்களுக்கு இந்த படம் எப்படி டிஃபரண்டா இருக்கு? நல்லா நடிச்சிருக்காரு, அதை விட கொஞ்சம் இன்னும் புது புது தீமா இருக்கனால நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. அருண் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. நான் 2 மணி நேரம் தான் இருக்கும். ஆ, நல்லா தானே இருக்கு. ஷார்ட்டா இருந்ததா நல்லா இருக்கு. ஆ, ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. டைலாக் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்திலேயே இந்த மூவி தான் ரொம்ப பெஸ்டா இருந்தது. என்ன சொல்றது, கேர்ள்ஸ் ஒரு சேஃப்னஸ் முக்கியம், சேஃப்டி முக்கியம். எப்படி அதுவும் வந்து மெயினாக ஜென்ஸுக்கு சொல்கிறேன், கேர்ள்ஸை வந்து எல்லாருமே மதிங்க, ஒரு மாதிரி இதுவாக நினைக்காதீங்க. கேர்ள்ஸை வந்து எல்லாருமே மதிங்க. அவங்களும் வந்து உங்கள் அம்மா மாதிரி தான். உங்கள் அம்மா எப்படியோ அதே மாதிரி தான், அவங்களும் ஒரு பெண் தான். ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. போர் அடிக்காமல் போகலாம். போர்லாம் அடிக்கல, த்ரில்லிங்காக இருக்கு, செம்மையாக இருந்தது. வேற லெவலில் இருக்கு, சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. அருண் விஜய் அவங்க ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அருண் விஜயோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. படத்தில் பண்ணிருக்கேன், எல்லாருமே ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. படத்தில் அந்த சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, போது நல்லா இருக்கு. போகுது சாங்ஸ் மியூசிக்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போ நார்மலாக அவர் பண்ணுறது எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ, அவர் போலீஸ் கேரக்டர், அது அவரோட பாடி எல்லாமே சூப்பராக இருக்கு. லவ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் செம்மையாக இருந்துச்சு. கேர்ள்ஸ் அப்படி பார்க்குறவங்கள கொல்லணும்னு சொன்னாங்கல்ல, பொண்ணுங்கல்ல, அது பிடிச்சிருந்தது. இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால அவர் நல்லா பண்ணிருக்க. படத்தில் ஸ்டோரி நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஸ்டோரி ஒன்றும் நல்லா இருக்கு. கொஞ்சம் இன்டென்சிவாக கொண்டு போயிருக்கலாம் ஸ்டோரியை ஒன்லைனை, பட் கொண்டு போகலை. பட் இவன் படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாத மாதிரி இல்லை, ஸ்லோவாக போகும். பட் ஆனால் படம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஆ, கண்டிப்பாக கண்டிப்பாக. அருண்ஜி ஆக்டிங் எப்பவுமே நல்லா தான் இருக்கும், நம்பி வரலாம். சொந்த விதத்தில் நல்லா தான் இருக்கும்.
ஃபேமிலியா போய் பார்க்கலாமா? கண்டிப்பா 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 ஃபேமிலியோட பார்க்கலாம். கோர் மெசேஜ் ஆக்சுவலா இந்த விமன் அந்த ரேப்லாம் இருக்கிறது வந்து வந்து ஒரு போலீஸ் இண்டிவிஜுவலால் மட்டும் போலீஸ் பர்சனலாக மட்டும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக சொசைட்டி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் சொசைட்டி வந்து நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அந்த மாதிரி ஆன்லைன் இருக்கும் ஆக்சுவலாக கிளைமேக்ஸ்லேயும் ஒட்டுமொத்த படமாக அதான் சொல்லலாம். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது சார். லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகளுக்கு வந்து பெற்றவங்க வந்து நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா நடிச்சு பேருக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்க. வித்தியாசம் இருக்குதான், அதான் சொன்னல பேருக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே இருக்கு. படம் கதை நல்லா இருக்கு. யெஸ் வெரி குட், தேங்க்ஸ். நல்ல மெசேஜ் சமுதாயத்துக்கு, இப்போதைக்கு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜ். அருண் விஜய் சார் நல்லா நடிச்சிருக்காரு, பர்ஃபெக்ட் நடிப்பு. அவர் ஏற்கனவே சொல்ல வேணாம், நல்லா நடிப்பார். இந்த படத்தில் நல்ல ஒரு இமேஜ், நல்ல இமேஜ், சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜ் கொடுத்துருக்காரு. அருமையான படம், எல்லாம் வந்து ஃபேமிலியோட தேட்டர் வந்து பாருங்கள். நன்றி உனக்கு. அருண் விஜய் நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் படம் வந்து எந்த இடத்துலையும் வந்து சலிக்கலை, இந்த சீன் வேணான்ற மாதிரி இல்லை. எல்லா சீனுமே வந்து பர்ஃபெக்டாக பிடிச்சி கரெக்டாக முடிச்சிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காரு. இல்லை படத்தில் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா இருந்துச்சு, எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன தொய்வு கூட கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அருண் விஜய் அண்ணா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படம் பார்க்கறது. தேங்க்யூ. நெகட்டிவ்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவி, சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ மெசேஜ் தான் ப்ரோ, இந்த பாலியல் கொடுமை தான், பாலியல் கொடுமையை தடுக்கணும். சோசியல் பிரிசன் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும், நம்ம குடும்பம் நடந்தால் என்ன. அது வந்து எல்லாமே பஸ்ஸில் போகும்போது இடிக்கிறது, உரசுறது, இதுதான் வந்து டெய்லியும் நடக்கிறது. இதை தான் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா ஃபேமிலியாக பார்க்கணும் ப்ரோ. மூவி நல்லாயிருக்கு ப்ரோ, மூவி நல்லாயிருக்கு. என்ன ப்ரோ பர்டிகுலராக பிடிச்சிருக்கு? அருண் விஜய் தான் சார், வேறு யாரும் இல்லை. அருண் விஜய் தான் படத்தோட ஃபுல் படத்தை கேரி பண்ணுறாரு. ஆமாம், வழக்கம் போல் நல்ல ஆக்டிங்கு. அவர் என்ன கேரக்டர் கொடுத்தோமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆமாம், ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்குது படம், ஏதாச்சும் லேக் ஆகுது படம்? படம் லேக்ல, சின்ன படம் ப்ரோ, படமே சின்ன படம் தான். நாங்கள் 7:30 தான் ஆரம்பித்தோம், படம் 9 மணிக்கே முடிஞ்சிச்சு. ரொம்ப சின்ன படம், கரெக்டாக என்ன மெசேஜ் சொல்ல வந்தோமோ அந்த மெசேஜ் கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சும்மா நான் இவ்வளோ நேரம் பண்ணுறேன், அவ்வளோ நேரம் பண்ணுறேன், ட்ராக்லாம் பண்ணல, படத்தை கரெக்டாக நீட் அண்ட் க்ளீன் வந்து படம் பார்க்கறதுக்கு. மீதி எல்லாம் வந்துட்டு கோர்ட் ஏதாவது இன்வால்வ் ஆயிருப்பாங்க, ஏதாவது கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. பட் இதில் அப்படி இல்லை, அவங்க போலீஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பட் இவர் வந்துட்டு கோவப்பட்டு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கனெக்டே அவங்க பண்ணலை. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நம்ம கோவப்பட்டு எதுக்காவது ரியாக்ட் பண்ணோம்னா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் அருண் விஜய் சார், அவர் வந்து வேறு லெவலில் சும்மா வந்து பார்க்காம பண்ணிடுவார். ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம், இந்த மூவி வந்து சூப்பராக வந்துருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபைட் சீன், ஆமாம் ஃபைட் சீன் வந்து, ஆமாம் திருலிங்கா போவோம். ஏன்னா இந்த ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் வந்து அந்த புரொடியூசர் சைட்லேருந்து அவங்க லைவாக பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லன் கேரக்டர் வந்து பண்ணிருந்து பார்த்தீங்கன்னா புரொடியூசர் சைட்லேருந்து அனுப்பி 3 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ இது ட்ரைனிங் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் மாஸ்டர். ஸோ பண்ணதுனால அது எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட் லைவாக பண்ணியிருப்போம். ஏன்னா யூனியன் வந்து ஆர்டிஸ்ட் இல்லாமல், அதர் ஆர்டிஸ்ட் இல்லாமல் லைவாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 3 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவனஸ்க்காக தான் அந்த படம் பண்ணது. அதர் மூவி கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் சொல்கிறதுக்காக தான். இப்போ வந்து யங்ஸ்டர்லாம் இந்த மாதிரிலாம் வந்து அடங்க வீட்டுக்கு அடங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் மெசேஜ் சொல்கிறதுக்கோசம் தான், அவர்னஸ் கோசம் பண்ணது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இது சென்டிமெண்ட் மூவி இது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போர் அடிக்காது. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கும், அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். செகண்ட் ஹாப்னா வேறு லெவலு, ஒரு வெறி வந்துடும், நமக்கே வெறி வந்துடும். ஸோ இவங்க இந்த மாதிரி கொடுமை பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க வந்து விடக்கூடாது, அவங்க எதனா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நமக்கே வந்து வருது, அந்த வெறி வருது. அதே ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீனில் கொஞ்சம் எமோஷனலாக வரும்போது நம்மளே நானே கண்காணிட்டேன். ஸோ அழுதுட்டேன் நானே. ஸோ நமக்குள்ள அந்த மூவி வந்து உள்ளூர் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ ஓவரால் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவி நல்லா இருந்தது. எனக்கு ஏன் பிடிச்சிருந்ததுன்னா பிகாஸ் நம்ம கவர்மெண்ட்டை எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இதை வந்துட்டு ஒரு மென், மோஸ்ட்லி சொல்லணும்னா ஒரு மென் கோவப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு இறங்கி ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி இருந்தது.
ஆமாம், கவர்மெண்ட் மட்டும் இல்லை எதிர்பார்க்க முடியாதுல்ல, நிறைய பேர் எனக்கு என்னன்னு இருப்பாங்க, சில பேர் தான் இறங்கி வந்து ஏதாவது ஜஸ்டிஸ்க்கு இது பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக கோவப்பட்டு ஏதாவது பண்ணோன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்குங்கிற ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஸ்டோரிஸ் நல்லா தான் இருக்குது, பெண்களை பாதுகாப்பு தான் மெயினாக ஸ்டோரிஸை வைக்கிறாரு காவல் பெண்கள் அந்த மாதிரியே வந்துருச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்மூத்தாக ட்ராவல் போகுது. ஒரு நேர்மையான ஆஃபீஸருடைய லைஃப்பில் வந்து திடீர்னு சடனாக இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னும் போது ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது பெண்களுக்கோசம் கொஞ்சம் இது நல்லா எடுத்திருக்காரு. லேடிஸை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுல முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ எல்லாருக்குமே இந்த உணர்வுகள் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அப்படின்றது அவருடைய கருத்தில் தெரிவிச்சிருக்காரு. நல்லா தான் இருக்குது, வந்து நல்லா தான் இருக்குது. அதாவது படத்தில் புதுசாக வந்து போலீஸ் கேட்டப்பில் நினச்சிருக்காரு, அதில் வந்து ஒரு பெண்களுக்காக ஒரு நல்ல மெசேஜை கொடுத்துருக்காரு. படம் பார்க்கலாம், படம் நல்லாயிருக்கு பிரதர். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் நல்லாயிருக்கு. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க படத்தில், போர் அடியில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது லவ் சீன்னதுனால, செகண்ட் ஹாஃபு நல்லாயிருக்கு. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க படத்தில், நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் நல்லாயிருக்கு, ஃபைட் சீன்லாம் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். மற்ற படங்களை விட இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு.